வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய தகவல், ஒமிக்ரான் வைரஸ் காரணமாக 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதன் பிறகு 4 பேருக்கு மேல் கூட தடை உத்தரவு தற்போது பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக 144 தடை உத்தரவு எந்தெந்த மாநிலங்கள் எந்தெந்த காரணத்திற்காக தற்போது 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டாங்க எல்லாமே இந்த நாம இப்போ பிரீஃபாக பார்த்தலாம். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. உங்களுக்கு இதே போன்ற தமிழக அரசு பற்றியும் மழை பற்றியும் தற்போது ஊடகம் பற்றி முக்கியமான விவரங்கள் ஒன்றுக்கொண்டு தேவையினா நம்மளோட சேனலில் கீழே இருக்க ரெக்கர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. அப்போ நான் டெய்லி போகிற வீடியோ உங்களுக்கு அவசரம். இந்த வீடியோவில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்டு ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ்நாட்டில் தற்போது நாடு முழுவதும் பார்க்கும்போது தமிழ்நாட்டில் கொரோனா பாதிப்பு சற்றே குறைந்து காணப்பட்டு வருகிறது. தற்போது நாடு முழுவதும் பரவலாக பரவி வருகிறது ஒமிக்ரான் வைரஸ் தொற்று. இதன் காரணமாக இந்தியா உட்பட 51 நாடுகள் தற்போது கொரோனாவால் பாதிக்கப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக கர்நாடக மாநிலத்தில் கடந்த 2ஆம் தேதி பெங்களூரு டாக்டர் உட்பட 2 பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. இதன் தொடர்ச்சியாக முதல் மற்றும் 2வது அலையின் போது மகாராஷ்டிரா மாநிலத்தில்தான் அதிக உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளது. இதே போன்று ஒமிக்ரான் வைரஸ் மகாராஷ்டிராவில் தற்போது சூறையாடி வருகிறது. இதன் காரணமாக தென்னாப்பிரிக்காவில் 3வது வயது குழந்தைகள் தற்போது 7 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தற்போது மகாராஷ்டிரா மாநிலத்தில் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 17 உயர்ந்துள்ளது. ராஜஸ்தானில் 9 பேருக்கும், குஜராத்தில் 3 பேருக்கும், கர்நாடகாவில் இருந்து கிடைக்கும் டெல்லியில் ஒருவருக்கும் ஒமிக்ரான் வைரஸ் தொற்று அறிகுறி இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. இதனால் நாடு முழுவதும் ஒமிக்ரான் தொற்று எண்ணிக்கை 32 உயர்ந்துள்ளது. இதனையொட்டி பொதுமக்கள் கூட்டமாக கூடக்கூடாது என தற்போது கூறப்பட்டுள்ளது. அதன் வாயிலாக தற்போது ஆர்ப்பாட்டங்கள் பொதுக்கூடங்கள் எதுவும் கூடக்கூடாது என தற்போது கூறப்பட்டுள்ளது. ஒரே இடத்தில் 4 பேருக்கு மேல் கூடக்கூடாது என தற்போது 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மும்பை மாநகரம் முழுவதும் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. போலீசார் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். பொதுமக்கள் அனைவரும் கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும் எனவும் கட்டுப்பாடுகளை மீறுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. இதன் காரணமாக மும்பையில் தற்போது இன்றும் நாளையும் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு வருகின்றன. தமிழ்நாட்டில் தற்போது கொரோனா பாதிப்பு குறைந்து வருவதால் மீண்டும் ஊடுருவு அமுல்படுத்தப்படுமான கேள்விகள் எழுப்பப்பட்டு வருகின்றனர். மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.